இதெல்லாம் ஒரு பாவமா, இது ஒரு பெரிய பாவமா, இதெல்லாம் ஒரு தப்பா அப்படின்னு நம்ம எதை வேணாலும் கேட்கலாம், எதை வேணாலும் கேட்கலாம். சின்ன பொய்ய நான் சொல்லிட்டு இது ஒரு பெரிய பாவமா அப்படின்னு கேட்கலாம், நான் கேட்கலாம். ஒரு கொலையை நம்ம பண்ணிட்டு இதெல்லாம் ஒரு பெரிய பாவமானு நான் கேட்கலாம். ஆனால் பாவம் எதுன்னு முடிவு பண்ணுறது கர்த்தர். இன்றைக்கு விழுந்து போய் ஆண்டவர் விட்டு பின்வாங்கி ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டு விலகி போனார்கள். இப்ப ஆண்டவர் சொல்றார், எங்கே விழுந்தா என்பதை அறிந்து நீ எழுந்து திரும்பி வா, திரும்பி இயேசுவிடம் வா, திரும்பி அந்த நேசரிடம் வா. உன்னை ரட்சித்து உண்மையில் அன்பு கூர்ந்து உன்னை ரட்சித்து தேவனிடத்தில் திரும்பி வா. எதிலிருந்து? பின்மாற்றத்திலிருந்து. ஒரு சாதாரண குற்றத்தை நீங்க பண்ணிருக்கலாம், பெரிய கொலையே பண்ணிருக்கலாம், 1000 பேருக்கு நீங்க துரோகம் பண்ணிருக்கலாம். அது மனுஷன் பார்வையில பெருசா தெரியும். என் ஆண்டவர் ஒரு நிமிஷத்தில் அதை மன்னிக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். சகரியா தீர்க்க தரிசன புத்தகம் 9 சகரியா 9:12 வசனத்தை வாசிக்கலாம். நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள். ரெட்டிப்பான நன்மையை தருவேன். இன்றைக்கே தருவேன். எல்லாம் சேர்ந்து வாசிப்போமா. நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், ரெட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே அதை தருவேன். கைகளவே தாமே சொல்லு. ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த மாதம் நம்ம கொடுக்கிற வாக்கு, ரெட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே அதை நான் தருவேன். இந்த மாதம் ஒருவேளை பல 5 பல நன்மைகள் தடைப்பட்டிருக்கலாம். கை கெட்டினது வாய் கெட்டல என்பதை போல கடைசி நேரத்தில் சில ஆசீர்வாதங்கள் உங்களை விட்டு விலகி போயிருக்கலாம். அல்லது அந்த கோவிடுக்கு முன்னாடி உங்களுக்கு இருந்த அந்த நன்மைகளை எல்லாம் இழந்து, ஆசீர்வாதங்களை இழந்து, பிஸ்னஸை இழந்து, தொழிலை இழந்து, எல்லாவற்றையும் இழந்து போய் ஒருவேளை நீங்கள் இருக்கலாம். இந்த மாதம், இந்த 6 ஜூன் மாதம், ஆண்டு உங்களை பார்த்து சொல்லுகிறார், நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை நான் தருவேன், இன்றைக்கே நான் தருவேன். தெய்வ பிள்ளைகளே, நம்பிக்கையுடைய சிறைகளே, அது என்ன நம்பிக்கையுடைய சிறைகளே என்றால், ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைத்திருக்கிற நாம், ஆண்டவர் எனக்கு ஒரு அற்புதம் செய்வார், என் கண்ணீரை எப்படி மாற்றுவார், என் பிரச்சனைகளை மாற்றுவார், என் வியாதியை குணமாக்குவார், என் கடனை நீக்குவார் என்று நம்பிக்கையோடு காத்திருக்கிற சிறைகளே. இன்னும் சொல்ல போனால், விசுவாசி என்பவன் விசுவாசத்திற்குள் சிறைப்படுத்தப்பட்டவன். அவனது விசுவாசத்திற்குள் இருந்தால்தான் அவன் பெயரே விசுவாசி. அவன் கண்கள் விசுவாச பார்வையாக இருக்க வேண்டும். அவன் சிந்தனை விசுவாச சிந்தனையாக இருக்க வேண்டும். அவன் வார்த்தைகள் விசுவாச வார்த்தைகளாக இருக்க வேண்டும். அவன் செய்கிற காரியம் விசுவாசத்தோடு செய்கிறதா இருக்க வேண்டும். அவன் நடைகளை விசுவாச நடையாய் இருக்க வேண்டும். இவன் தான் விசுவாசி. நம்ம விசுவாசி என்ன ஒன்று ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து சபையில் மெம்பர்ஷிப்பில் இருக்கிற நான் அந்த சர்ச் விசுவாசி, இந்த சர்ச் பிலீவர் என்று பிலீவர் அது விசுவாசி இல்லையா? இதைத்தான் நாம் விசுவாசி என்று சொல்லுகிறோம். அது அல்ல. விசுவாசி என்கிறவன் கண்டு தரிசித்து நடவாமல் விசுவாசத்திலே நடக்கிறவன், காண்கிறதை பார்க்காமல் காணாததை நம்புகிறவன் விசுவாசி. இயேசு பிறந்தார், யாரும் பார்க்கல, விசுவாசிக்கிறோம். இயேசு மரித்தார், யாரும் பார்க்கல, விசுவாசிக்கிறோம். இயேசு உயிர்த்தார், யாரும் பார்க்கல, விசுவாசிக்கிறோம். இயேசு மீண்டும் வரப்போகிறார், விசுவாசிக்கிறோம். இதில் தான் உலகமே இயங்குகிற விசுவாச கிறிஸ்தவ உலகம் இயங்குவதே இந்த விசுவாசத்தில். இங்கே வேதம் சொல்லுகிற, நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள். இன்னைக்கு ஆண்டவர் நம்மகிட்ட சொல்றது அரணுன்னா என்ன? முதல் விசுவாசிகள் தான் நமக்கு தான் பார்த்து ஆண்டவர் சொல்ற நம்பிக்கையுடைய சிறைகளே. யார் மேல நம்பிக்கை? கர்த்தர் மேல நம்பிக்கை. ஜெபம்லாம் பண்றோம், ஆண்டவரை தேடுறோம், விசுவாசத்தோட சொல்றோம், என் கண்ணீரை எப்படி ஆண்டவர் மாற்றுவார், எனக்கு எப்படி இந்த மாதம் ஒரு அற்புதம் நடக்கும் என்றெல்லாம் நாம் சொல்லுகிறோம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நீ அரணுக்கு திரும்பினால் மட்டுமே இரட்டிப்பான நன்மையை நான் உனக்கு தர முடியும். நீ நம்பிக்கையுடைய சிறைதான், நீ நம்பிக்கையுடையவள் தான், நம்பிக்கையுடையவன் தான், விசுவாசம் உடையவன் தான். அதனால் நான் உனக்கு இரட்டிப்பான நன்மையை தர முடியாது. நீ அரணுக்கு திரும்பு. அரண் என்றால் என்ன? வாசிப்போமா 31 சங்கீதம் 4 வசனம், Psalm 31:4.
அவர்கள் எனக்கு மறைவாய் வைத்த வலைக்கு என்னை நீங்களாக்கி விடும் தேவரீரே எனக்கு அரண் தேவரீரே எனக்கு அரண் அரண் என்பது கர்த்தரை குறிக்கிறது 43ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தை வாசிங்க 43:2 என் அரணாகிய தேவன் நீர் என் அரணாகிய தேவரீர் ஏன் என்னை தள்ளி விடுகிறீர் நாகம் 1:7 இல் வாசிக்கிறோம் இக்கட்டில் அரணான கோட்டை நீரே சோ இந்த அரண் என்பது எதை குறிக்கிறதுனா கர்த்தரை குறிக்கிறது அவர் சொல்லுகிறார் நம்பிக்கையுடைய சிறைகளே என்னிடத்தில் திரும்புங்கள் அரணுக்கு திரும்புங்கள் அப்பொழுது இரட்டிப்பான நன்மையை தருவேன் இரட்டிப்பானனா குழந்தை இல்லாதவங்களுக்கு இரட்டை குழந்தை அப்ப கல்யாணம் இல்லாதவனுக்கு இரட்டை கல்யாணமா அப்படி மீனிங் இல்லை இரட்டிப்பான நன்மை இரண்டு நன்மைகளை உனக்கு தருவேன் ரெண்டு மடங்கு உனக்கு நன்மையை தருவேன் டபுள் போர்ஷன் ஐ வில் கிவ் யூ டபுள் போர்ஷன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார் ரெண்டு மடங்கு ஆசீர்வாதத்தை நான் உனக்கு தருவேன் என்று ஒரு மடங்கல்ல ரெண்டு மடங்கு நான் உனக்கு தருவேன் எப்போ தெரியுமா நீ அரணுக்கு திரும்பு இந்த வார்த்தை நம்ம எல்லாருக்குமே தெரிந்த வார்த்தை இரட்டிப்பான நன்மை இன்றைக்கே தருவேன் நிறைய வீட்டில் போர்டில் வசன அட்டையில் நான் பார்த்துருக்குறேன் அஃப்கோர்ஸ் ஆண்டவர் தருவார் ஆனால் ஒரு கண்டிஷனை வைக்கிறாரு நீ அரணுக்கு திரும்பு அரணுக்கு திரும்பினா அங்கே தான் அந்த இரட்டிப்பான நன்மை கிடைக்கும் ரேஷன் பொருள் வாங்கணும்னா ரேஷன் கடைக்கு போகணும் துணி வாங்கணும்னா இன்றைக்கி ஆன்லைன் இருக்குது இல்லை விட்டுருங்க துணி கடைக்கு போகணும் முடி வெட்டணும்னா முடி வெட்டுற கடைக்கு போகணும் அந்த மாதிரி ஆண்டவர் சொல்கிறார் உனக்கு இரட்டிப்பான நன்மை வேணும்னா அரணுக்கு வா உனக்கு இரட்டிப்பான நன்மையை தருகிறவர் நான் ஒருவர் மட்டுமே அரணுக்கு வா நான் தருகிறேன் அதை விட்டுட்டு தூரத்தில் உங்க நான் விசுவாசிக்கிற அற்புதம் ஆண்டவர் செய்வார் நான் அப்படி விசுவாசிக்கிறேன் இப்படி விசுவாசிக்கிறேன் பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணியிருக்கிறேன் காணிக்கையெல்லாம் அள்ளி கொடுத்துருக்கிறேன் ஆகவே ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்வார்னு உட்காந்தா உட்காந்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் நம்பிக்கையுடைய சிறையாய் அற்புதம் வேண்டுமானால் நன்மை வேண்டுமானால் கர்த்தர் சொல்கிறார் அரணுக்கு திரும்பு அல்லேலூயா அரணுக்கு திரும்பு இதிலிருந்து நாம் திரும்ப வேண்டும் என்று வேதம் சொல்கிறது மூன்று காரியத்தை வேகமாய் தியானிக்க போகிறோம் நம்பர் 1 ஒன்று நாளாகமம் 7:14 1 Chronicles 7:14 ஒன்று நாளாகமம் 7:14 எம் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்திற்கு அவர்கள் வீட்டுக்கு அவர்கள் சரீரத்திற்கு நான் க்ஷேமத்தை ஆசீர்வாதத்தை கொடுப்பேன் கை வைத்தாமே சொல்லுங்க என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் நம்பிக்கையுடைய சிறைகள் யாரு கர்த்தர் மேல் கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்டவர்கள் ஆண்டவருடைய நாமம் தரிக்கப்பட்டவர்கள் பைபிள் சொல்லுது இப்போ ஆண்டவர் சொல்றார் உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினாள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினாள் பொல்லாத வழியை விட்டு முதல்ல அரணுக்கு திரும்பணுமா என்ன அர்த்தம் பாவத்தை விட்டு திரும்பு நீ பாவத்திலேயே இரு விசுவாசியந்தான் பேரு ஆனா உலக மனுஷன் செய்கிற அத்தனை பாவமும் இவன் வாழ்க்கையில் இருக்கும் உலக மனிதரை போலவே சிகரெட் குடிப்பாங்க மதுபானம் குடிப்பாங்க சினிமா பார்ப்பாங்க சீரியல் பார்ப்பாங்க எல்லாம் பண்ணுவாங்க லஞ்சம் வாங்குவாங்க அருவறுப்பா வாழ்வாங்க அசுத்த விபச்சார வேசித்தன வாழ்க்கை இருக்கும் ஆனா சொல்லுவாங்க ஐ எம் எ கிறிஸ்டியன் கர்த்தர் சொல்றார் என் நாமம் தரிக்கப்பட்டிருக்கிற கிறிஸ்தவன் சொல்றீல பொல்லாத வழிகளை விட்டு நீ திரும்பினால் திரும்பினாதான் நம்ம தமிழில் சொன்னா அப்பதான் திரும்பினால் அப்படி திரும்பினா அப்புறம் என்ன சொல்றாரு அப்பொழுது அப்பதான் அதான் அந்த வேர்ட் ரொம்ப முக்கியம் தென் அப்பொழுது நீ திரும்பினா அப்பொழுது அப்பதான் உன் ஜபத்தை நான் கேட்டு உன் பாவத்தெல்லாம் மன்னிச்சு உன் தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன் கைகளை வைத்து அமைச்சிருங்களா அப்ப அரணுக்கு திரும்புங்கள் பாவத்தை விட்டு திரும்புகின்றார் ஆண்டவர் அசுத்த வாழ்க்கை வாழ்ந்து சினிமா பைத்தியமா அலைஞ்சி விஜய் ரசிகன் உட்கார்ந்துருக்குமா நிறைய சினிமா நடிகனுக்கு ரசிகை சினிமா நடிகர்களுக்கு ரசிகைகள் இதெல்லாம் ஆண்டவர் அருவருக்கிற காரியம் அவர் சொல்றார் இனி என் நாமம் தரிக்கப்பட்டவள் என்னை குறித்து பேசு உன் நாவில் எப்பொழுதும் என்னுடைய நாமம் இருக்கட்டும்
நம்ம அவரை குறித்து பேசாம அந்த பையன் இப்படி இந்த பொண்ணு இப்படின்னு பாய் ஃப்ரெண்டை பற்றி கேர்ள் ஃப்ரெண்டை பற்றி பேசிட்டு உட்கார்ந்துருந்தா இதெல்லாம் விட்டு கத்தர் எழும்புன்றார். எழும்பு எழும்பு எழும்பு. இந்த அசுத்தத்தை விட்டு நீ எழும்பு. நீ எழும்புனா மட்டும்தான் என்னால் உன்னை ஆசீர்வதிக்க முடியும். நான் பாவத்துக்குள்ளே வந்து உன்னை ஆசீர்வதிக்க முடியாது. நீ பரிசுத்தமாக்கி கொண்டால் ஆசீர்வதிக்கப்படுவாய். யோசுவா 3:5 கத்தர் சொல்கிறார், இன்றைக்கு உன்னை பரிசுத்தப்படுத்திக்கொள், நாளைக்கே கத்தர் உன் நடுவில் அற்புதங்களே. அவ எதிலிருந்து சார் கிளம்பணும், எதிலிருந்து புறப்படணும்? கத்தர் சொல்ல, உன் பாவ வாழ்க்கை விட்டு வெளியே வா. வெளிநாட்டு வேலை கிடைக்கும் நம்பிக்கை உட்கார்ந்துருக்கில்ல. கத்தர் எப்படியாவது ப்ரொமோஷன் தருவார், இன்க்ரிமெண்ட் தருவார், வேலையை கொடுப்பார், அதை கொடுப்பார், இதை கொடுப்பார், கத்தர் செய்வார், கத்தர் செய்வார். நம்புறியே, பாவத்தை விட்டு வா. நான் செய்கிறேன், பாவத்தை விட்டு வா. பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது தேவ பிள்ளைகளே, அது இல்லாத வரைக்கும் ஆண்டவரால் நமக்கு உதவி செய்யவே முடியாது. The repentance is the first step for salvation. மனம் திரும்புதல் என்பதுதான் ரட்சிப்பிற்கு முதல் படி. இயேசு இந்த பூமியில் பிரசங்கம் பண்ணார். என்ன பண்ணார்? நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள், உங்கள் கண்ணீர் துடைக்கப்படும். நான் பிரசங்கம் பண்ணார், மனம் திரும்புங்கள், பரலோகராஜன் சமீபமாக இருக்குதுன்றார் ஆண்டவர். ஆண்டுடைய ஆண்டுடைய அப்படி என்ன மீனிங் தெரியுமா? நீங்கள் இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை தேடி உங்கள் கண்ணீர் மாறும், வியாதி மாறும் என்று நீங்கள் அதை எதிர்பார்ப்பதை விட மனம் திரும்பி ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளுங்கள், அதுதான் முக்கியம் என்கிறார். நீங்கள் தேடுகிற பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை விட அழியாத மனம் ரட்சிப்பு முக்கியம். ஆகவே மனம் திரும்புங்கள், பாவத்தை விட்டு மனம் திரும்புங்கள், பரலோகராஜன் சமீபம், ஆண்டுடைய வருகை சமீபம்னு இயேசு சொன்னார். தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு நமக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியாது இருக்கிற காரணம் அதுதான். நம்மை ஆசீர்வதிக்காமல் ஆண்டவர் யாரை ஆசீர்வதிக்க போகிறார்? இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம், அவருக்கு சித்தம். ஆனால் ஏன் ஆசீர்வாதம் இல்லை, ஏன் எனக்கு ஜபத்துக்கு பதில் வரலை அப்படின்னு கேட்டால் வேற ஒன்றுமே இல்லை, நம்முடைய பாவ வாழ்க்கை. யோவான் 9:31 வாசிங்கள். யோவான் 9:31 பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறது இல்லை என்று. பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறது இல்லை. பாவிகளுக்கு தேவன் செவி கொடுப்பது இல்லை சார். நம்ம கத்திட்டு இருக்கலாம், நம்ம விசுவாசமா உட்கார்ந்துட்டு இருக்கலாம், கத்தர் செய்வார், கத்தர் செய்வார். அவர் சொல்றார், நீ அங்க உட்கார்ந்துருக்கிற வரைக்கும் என்னால ஒண்ணுமே செய்ய. புருஷனை ஏமாற்றுகிறவர்கள், மனைவியை ஏமாற்றுகிறவர்கள் ஒரு நாள் அற்புதத்தை வாங்கவே முடியாது. இன்னை ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, உன் பாவ வாழ்க்கையை விட்டு வெளியே வா. இல்லைன்னா கடைசி வர அங்கே உட்காந்துக்கிட்டு அற்புதம் நடக்கும், அற்புதம் நடக்கும், அற்புதம் நடக்கும். நீ கண்ணீர் வடிச்சுட்டு உட்கார தான் வேணும். அற்புதம் உன்னை தேடி வராது, நீ அற்புதரை தேடி வா, அற்புதம் உனக்கு நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீதிமொழிகள் 28:13 வாசியங்கள். Proverbs 28:13 தன் பாவங்களை மறைக்கிறவன், தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் சொல்லுங்க. அல்லேலூயா. தெளிவா சொல்ற ஆண்டவர், தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடையவே மாட்டான், வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். நல்லா கவனிக்கணும், பாவங்களை மறைக்கிறவன். இதெல்லாம் ஒரு பாவமா, இது ஒரு பெரிய பாவமா, இதெல்லாம் ஒரு தப்பா அப்படின்னு நம்ம எதை வேணாலும் கேட்கலாம், எதை வேணாலும் கேட்கலாம். ஒரு சின்ன பொய்யை நான் சொல்லிட்டு இது ஒரு பெரிய பாவமா அப்படின்னு கேட்கலாம், நான் கேட்கலாம். ஒரு கொலையை நான் பண்ணிட்டு இதெல்லாம் ஒரு பெரிய பாவமானு நான் கேட்கலாம். ஆனால் பாவம் எதுன்னு முடிவு பண்ணுறது கர்த்தர். அவர் சொல்கிறார், வேதத்திற்கு புறம்பாய் நீ நடந்தால் அது பாவம். பாவம்னா என்ன? வசனத்துக்கு விரோதமாய், வசனம் நோன்னு சொன்னால் நமக்கு நோ தான், வசனம் எஸ்ன்னு சொன்னால் நமக்கு எஸ்ஸு, வசனம் நோன்னு சொல்லி அதை நான் செய்தால் அது பாவம். தன் பாவங்களை மறைக்கிறவன், இதில் என்ன பெரிய தப்பு இருக்குது, அவரை விட நான் பரவாயில்ல என்றெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க, பைபிள் வாழ்வடைய மாட்டான், அவனுக்கு நன்மை உண்டாகாது, அவனுக்கு ஆசீர்வாதம் உண்டாகாது. ஆனால் அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன், அறிக்கை செய்து விட்டு விடு. ரெண்டு போர்ஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு அவன் அறிக்கை பண்ணணும், எஸ் லோ நான் பண்ணது தப்பு தான், இது தப்பு நான் உணர்கிறேன், இது தப்பு, நான் செய்தது தவறு, நான் பேசியது தவறு, நான் தொட்டது தவறு, நான் பார்த்தது தவறு. தன் தவறை முதல்ல அவன் ஒத்துக்கணும், அக்செப்ட் பண்ணணும். அடுத்து விட்டு விடுகிறவன், இனிமேல் நான் இதை செய்வது இல்லை. நம்ம என்ன பண்ணுறோம்? அறிக்கையெல்லாம் பண்ணிடணும், டெய்லி நைட் ஆண்டவரே இன்னைக்கு நைட் இன்னைக்கு நான் அதை செஞ்சேன் இதை செஞ்சேன், திருப்பி நாளைக்கு நைட் ஆண்டவரே இன்னைக்கு நான் அதை செஞ்சேன் இதை செஞ்சேன். என்னைக்கு தான் விடுவோம்? சர்ச்சில் போயிட்டு செய்யத்தக்க வேலை செய்யாமல் செய்ய சகா தகாத வேலை செய்து வந்தோம்,
எங்களுக்கு சுகமே இல்லை. அப்ப என்னைக்கு தான் செய்ய தக்கவைகளை செய்வோம்? செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோன்னு ஜாலியாக பள்ள காட்டிட்டு சிரிச்சுக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு சொல்லிட்டு இருக்கிறோம். இது பாவம் மன்னிப்பா? இது பாவம் மன்னிப்பு. பாவம் மன்னிப்புனா இருதயத்தில் குத்துண்டு தாவிது பாவம் செஞ்சான். 51 சங்கீதத்தில் ஓடி போய் அழுது இருதயத்தை ஊற்றி அழுகிறான். பச்சை பால்கிட்ட பாவம் செய்த பிறகு ஆண்டவர் உணர்த்தின பிறகு சிங்காசனத்தில் உட்கார்ந்துருக்கிறான். நேராக நாத்தான் தீர்க்கதரிசி போகிறான். யோ, இந்த மாதிரி ஒரு மனுஷன் அநியாயம் பண்ணிட்டான். அவன் வீட்டில் 1000 ஆடு இருக்குது. விருந்தாளி வந்தான், அதில் ஒன்று எடுத்து அடித்து கொடுக்காம ஒரு 7 மனுஷன் பிள்ளை மாதிரி வளர்த்தான் ஒரு ஆடு, அதை எடுத்து அடித்து கொடுத்துட்டாயா ஒரு மனுஷன் அப்படின்னு சொல்கிறான். உடனே தாவீது, யார் அந்த மனுஷன்? அவனை கொல்லணுன்ற. ஐயோ, நீ தான் அந்த மனுஷன், நீ ராஜா. அவன் அந்த புறத்தில் அவ்வளோ பொம்பளைங்க இருக்கிறாங்க, அவங்கள விட்டுட்டு ஒரு 7 மனுஷன் உரியாங்கிற மனுஷன் ஒய்ஃப் உனக்கு என்ன? அந்த மனுஷன் என்னையா பாவம்னா, அந்த 7 மனுஷன் உரியாவுடைய மனைவி நீ எடுத்து கொண்டாயே, நீ அந்த மனுஷன். இதற்கு தாவீது சப்பக்கட்டு கட்டலை. இல்லைன்னா தப்பு இருக்கு, நான் ராஜா, தேசத்து பொம்பளைங்களை யாரை வேணாலும் கூப்பிடுவேன், இது என் உரிமை. சொல்லவே இல்லை சார். சபை நடுவில் கையை காட்டுறான், மந்திரிகள் இருக்கிறாங்க, எல்லா மக்கள் இருக்கிறாங்க, சொல்கிறான் நீ அந்த மனுஷன். அந்த மாதிரி தீர்க்கதரிசிகள் எழுமணும் இன்னைக்கு. தாவீது உடனே சமாளிக்கல, இதில் என்ன பெரிய தப்புனா? ஆ, ஒன்று சொல்லலை, அப்படியே ஒத்துக்கிட்டான். நேராக ஓடுனா, அரைக்கதவை பூட்டினான், ஆண்டவர் பாத்தில் விழுந்தான். 51 சங்கீதத்தை கண்ணீரோடு எழுதுறாயா? மூக்கு முன்பாய் நான் பாவம் செய்தேன் ஆண்டவரையோ, எல்லாம் சொல்லி அழுது ஆண்டவரையோ, ஈசோப்பினால் என்னை கழுவும், என்னை சுத்திகரியும், பரிசு தாவு என்னை விட்டு எடுத்துக்கொள், எடுத்துக்கொள்ளாதிரும். அழுது 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 ஊத்துறாரு. பாவங்களை மறைக்கவில்லை, அறிக்கையிட்டான், விட்டு விட்டான். தேவ பிள்ளைகளே, அப்போ ஆண்டவனுக்கு நம்ம சொல்கிற காரியம், நீ நம்ம அரணுக்கு வா, பாவத்தை விட்டுட்டு வா. பாவத்தோடு வந்து அசுத்த கையோட ஆசீர்வாதத்தை கொடுங்கன்னா நான் கொடுக்க முடியாது. அசுத்த இருதயத்தோட எனக்கு நன்மை வேணும்னா நான் கொடுக்க முடியாது. மகளே, அசுத்த பாத்திரத்தில் யாரும் பால் ஊற்ற மாட்டாங்க, கழுவுன பாத்திரத்தில் ஊற்றுவான். உன் இருதயத்தை இயேசுவின் ரத்தத்தால் கழுவு. இன்றைக்கே தருவேன், இன்றைக்கே தருவேன். ஆண்டவர் சொன்ன வார்த்தை, இரட்டிப்பான நன்மையை தருவேன், அதை இன்றைக்கே தருவேன். இந்த கூட்டத்தில் தருவார் சார் உனக்கு. இந்த கூட்டத்தில் நடக்கும். தேவ ஊழிய நான் சொல்றேன், இந்த கூட்டத்தில் நீ எதிர்பார்க்கிற டபுள் போர்ஷனை ஆண்டவர்களை கொடுக்க முடியும். நீ திருமணம் கிடைக்கும். இளையகுமாரனுக்கு அந்த அப்பா அவ்வளோ ஆஸ்தி வச்சிருந்தான், பிரிச்சுட்டு போயிட்டான். அப்பா ஒரு எல்லா வரைக்கும் தான் வந்தாரு, போயிட்டான், விட்டாரு. திருப்பி அவன் உணர்ந்தான், ஐயோ எங்கள் அப்பா விட்டுட்டு போய் இவ்வளோ பாவம் பண்ணிட்டேனே, ஐயோ எல்லாத்தையும் இழந்தனே, திருப்பி எப்படி எப்படி எங்கள் அப்பா முகத்தில் விழிப்பது, கண்ணீரோடு வரணும். எங்கள் அப்பாட்ட போய் அழுது, தகப்பனை உமக்குரோதமாய் பரத்துக்குரோதமாய் பாவம் செய்தேன், முடி பிள்ளைன்னு சொல்கிறேன், இனி பாத்திரவாண்ணா இல்லான்னு, நான் போய் ஒரு வேலைக்காரனாக இருந்துக்கிறேன், ஒரு கூலியால் என்னை சேர்த்துக்குங்கன்னு கெஞ்ச போகிறேன். நான் வந்தான், திரும்பி அரணுக்கு வந்தான், அரணுக்கு வந்தான். அப்பங்காரன் ஓடுனான், முத்தமிட்டான், கழுவி சுத்திகரித்து குளிப்பாட்டி புது ட்ரெஸ்ஸை போட்டு மோதிரத்தை போட்டு புது சப்பலை போட்டு திருப்பி சிங்காசனத்தில் உட்கார வச்சு விருந்து கொடுத்தான். கை வைத்தாமன்னு சொல்லுங்க, அரணுக்கு வந்தால் உனக்கு நன்மை காத்திருக்கிறது. பாவம்தான் வேணும், அசுத்தந்தான் வேணும்னு கட்டி கிடந்தினா கடைசி வரைக்கும் அற்புதம் செய்வார். அற்புதம் செய்வார், நம்பிக்கையுடைய சிறையாய் மட்டுமே நீ இருக்க முடியுமே தவிர அற்புதங்களை நீ காண முடியாது. யோவேல் தீர்க்கதரிசன புத்தகம் Joel chapter 2 verse 12 and 13 ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள், என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும், அவர் இரக்கமும், மன உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார். கைகளவே ஜாமன் சொல்லுங்க, அல்லேலூயா. நீங்கள் திரும்பி வந்தீங்கன்னா அவர் இறக்கப்படுவார். இளையகுமாரன் திரும்பி வந்தான், அவங்க அப்பா ஒன்று அவனை பிடிச்சி அடி அடினு அடிச்சேன்டா, இவ்வளோ திமிர் இருந்தால் என்னை இழுத்துட்டு போனேன் அப்படி இப்படின்னு கேட்கல, இறக்கப்பட்டு ஓடி போய் கட்டி பிடிச்சான். அதே ஆண்டவர் உங்களையும் புறக்கணிக்க மாட்டார். ஒரு சாதாரண குற்றத்தை நீங்கள் பண்ணியிருக்கலாம், பெரிய கொலையே பண்ணியிருக்கலாம், 1000 பேருக்கு நீங்கள் துரோகம் பண்ணியிருக்கலாம், அது மனுஷன் பார்வையில் பெருசாக தெரியும். என் ஆண்டவர் ஒரு நிமிஷத்தில் அதை மன்னிக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். பெரிய பாவி, படு பாவி, இவனுக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாது. நம்ம சொல்கிற டைலாக், இவனுக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாதுரி, அதை சொல்ல நீ யார்?
எப்படிப்பட்ட பாவியையும் மன்னிக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார், இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. தன் அண்டை வருகிறவனை புறம்பை தள்ளாத ஆண்டவர். வா, இன்று மாதம் ஆண்டவர்கிட்ட வந்துருங்க. பாவத்தை விட்டு உதர். பாவம் உன அளவைக்கும். நாளைக்கு இன்னைக்கு உனக்கு ஆசீர்வாதத்து மட்டும்தான் அந்த பாவம் தடுக்குது. நாளைக்கு உன் ஆத்மாவை கொண்டு போய் நரகத்திலேயே தள்ளிடுங்கிறத மறந்துடாது. நரகத்திலேயே தள்ளி போடும். உன் வாழ்க்கை என்னைக்கு எவன் வாழ்க்கை எப்போ முடியுதோ தெரில. வயசானவங்க தான் ஒரு காலத்தில் இறந்தாங்க. நான் சின்ன பையனாக இருக்கும்போது எங்கள் அம்மா அப்பா டெத்துக்கு போயிட்டு வரோம், நீங்களாம் வீட்டில் பத்திரமா இருங்கன்னு சொன்னால் யாருமான்னு கேட்டால் அந்த தாத்தா இருந்தார்ல, அவர் இறந்துட்டார், அந்த பாட்டிமா இருந்தாங்கல்ல, அவங்க இறந்துட்டாங்க. அப்படி தான் அந்த காலத்தில் நான் சின்ன பையனாக இருக்கும்போது கேள்விப்பட்டேன். இன்றைக்கு அப்படி இல்லை, வயது வித்தியாசமே கிடையாது. பிறந்த உடனே ஜாகுது, 7 வயசும் ஜாகுது, 3 வயசும் ஜாகுது, 20 வயசும் ஜாகுது, 18 வயசும் ஜாகுது, 35 ஜாகுது. யாருக்கு எப்போ என்ன முந்தமோ தெரியாது. பாவத்திலே நீ நிலைத்திருந்தாள், அந்த பாவம் லிஃப்ட்டு மாதிரி ஒன்று கடைசியில் கீழே டவுன் கிரவுண்ட் ஃப்ளோருக்கு இந்த பேஸ்மெண்ட்டுக்கு லிஃப்ட் போகிற மாதிரி உன்னை அப்படியே நரகத்துக்கு கொண்டு போயிருங்கிறத மறந்துடாத. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நம்பிக்கையுடைய சிறையே, அற்புதம் செய்வார் இயேசுன்னு காத்திருக்கிற பாவியே, அந்த பாவத்தை உதறிவிட்டு சிலுவை அண்டை வா, அரணுக்கு திரும்பு, உன் பாவங்களை அறிக்கையிடு, என்னுடைய இரத்தம் உனை கழுவட்டும், நான் உனக்கு ஒரு புதிய வாழ்க்கையை கொடுத்து 2 மடங்கு நான் உன்னை ஆசீர்வதிக்கட்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. சி மைனர் கொடுங்க. அல்லேலூயா. பாவி என்று உன்னை அவர் தள்ளவே மாட்டார், ஆவலாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. பாவி என்று உன்னை இயேசு தள்ளவே மாட்டார், ஆவலாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. தயங்கிடாதே, தாவி ஓடிவா, தந்தை இயேசுவை சொந்தம் கொள்ளவா. தயங்கிடாதே, தாவி ஓடிவா, தந்தை இயேசுவை சொந்தம் கொள்ளவா. தந்தை இயேசுவை சொந்தம் கொள்ளவா. இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. ஓ இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு. அல்லேலூயா. நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். முதலாவது எதிலிருந்து திரும்ப வேண்டும்? பாவத்திலே. ஆண்டவர் அற்புதம் செய்வார் என்று நம்பி பாவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற சிறை அரணுக்கு திரும்ப, உன் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பு. அப்பொழுது கர்த்தர் உனக்கு க்ஷேமத்தை கொடுப்பார், இரட்டிப்பான நன்மையை தருவார். நம்பர் 2, இரண்டாவது எதிலிருந்து நாம் திரும்ப வேண்டும்? வெளிப்படுத்தின விசேஷம் 2 Revelation chapter 2 verse 4 and 5. வெளிப்படுத்தல் 2:4-5. ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று, நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று, உன் பெயரில் எனக்கு குறை உண்டு, ஆகையால் நீ இன்ன நிலையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. கைகளை வைத்து ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இரண்டாவது ஆண்டவர் சொல்கிறார், உன் பின்மாற்றத்திலிருந்து மனம் திரும்பு. ரசிக்கலாம் பட்டேன் பிரதர், ஒரு காலத்தில் நல்ல ஜோம் பண்ணுவேன், பயங்கரமாக பைபிள் வாசிப்பேன், எங்கள் சர்ச்சில் என்ன காம்படிஷன் நடந்தாலும் நான் தான் முத ஆளாக இருப்பேன், விமன்ஸ் ஃபெலோஷிப் போவேன், மென்ஸ் ஃபெலோஷிப் போவேன், கிராம ஊழியங்களுக்கெல்லாம் நான் போவேன், அதை செய்வேன், இதை செய்வேன், அதிகாலையில் எழும்பி ஜோம் பண்ணுவேன், வாரத்துக்கு ஒரு நாள் எப்படியாவது உபவாசம் பண்ணிடுவேன் என்னெல்லாம். ஆதியிலே ஆண்டவரோடு அன்போடு நெருங்கி இருந்தவர்கள் இன்றைக்கு விழுந்து போய் ஆண்டவர் விட்டு பின்வாங்கி
ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டு விலகி போனார்கள். இப்ப ஆண்டவர் சொல்றார், எங்கே விழுந்தா என்பதை அறிந்து நீ எழுந்து திரும்பி வா, திரும்பி இயேசுவிடம் வா, திரும்பி அந்த நேசரிடம் வா, உன்னை ரட்சித்து உண்மையில் அன்பு கூர்ந்து உன்னை ரட்சித்து தேவனிடத்தில் திரும்பி வா. எதிலிருந்து? பின்மாற்றத்திலிருந்து. இதில் தான் நிறைய பேர் மாட்டுவாங்க, நிறைய பேர். நீங்கள் உங்களை உங்களை ஆத்மாவை யோசித்து பாருங்கள். நீங்கள் உங்கள் சரீரம் ஆண்டவரை தேடி வந்திருக்குது. சரீரம் முக்கியமல்ல, ஆத்மா. உங்கள் ஆத்மா ஆண்டவரோடு நெருங்கி இருக்குதா இல்லை கொஞ்சம் அப்படி கேப் விட்டுருக்குதா அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, மூணு மெத்தட் ரொம்ப ஈஸி. ஃபர்ஸ்ட் மெத்தட், எப்போ உங்கள் பர்சனல் ஜபம் குறையுதோ, எப்போ உங்கள் பர்சனல் ஜபம் உங்களுக்கு கசப்பாக வெறுப்பாக, ஐயோ ஜபம் பண்ணணுமா, டைம் ஆகிடுச்சா, ஜபம் வேறு பண்ணணுமே அப்படின்னு அது வேண்டா வெறுப்பாக உணர ஆரம்பிச்சிங்களோ, உங்கள் ஆத்மா விலகி விட்டது. கர்த்தரோடு இணைந்திருக்கிறவனுக்கு ஜபம் இன்பமாக இருக்கும், இன்பமாக இருக்கும். அதை அவனால் நிறுத்தவே முடியாது. ஆனால் ஆண்டவரை விட்டு விலகின ஆத்மா கர்த்தரை தேடுவதற்கு விரும்பாது, விரும்பாது. ரெண்டாவது, எப்போ பைபிள் வாசிப்பது கஷ்டமாக கடமையாக, ஐயோ பைபிள் வேறு வாசிக்கணுமே, டைம் ஆயிடுச்சே, பைபிள் வேறு வாசிக்கணுமே என்று வேதம் வாசிப்பது ஒரு கடமையாக, ஒரு வெறுப்பாக, வேண்டா வெறுப்பாக உணர்றீங்களோ, உங்கள் ஆத்மா விலகி போச்சு. மூன்றாவது, ஆலயத்திற்கு செல்வது, ஐயோ நாளைக்கு சண்டையா, சர்ச்சுக்கு வர போகணுமா, சாம வீட்டில் நான் ரெஸ்ட் எடுத்துக்கலாம், சர்ச்சுக்கு வர போகணும் அப்படின்னு சர்ச்சுக்கு போகிறத வந்து வெறுப்பாக, ஐயோ நாளைக்கு சர்ச்சுக்கு போகணுமா அப்படின்னு வேண்டா வெறுப்பாக உங்கள் இருதயம் யோசித்தால், உங்கள் ஆத்மா விலகிவிட்டது. நீங்கள் அதுக்கப்புறம் போகலாம், அதுக்கப்புறம் ஜெபம் பண்ணலாம், பைபிள்லாம் வாசிக்கலாம், ஆனால் ஆத்மா விலகினால் ஆவிக்குரிய காரியம் ஒன்றிலுமே உங்களுக்கு அந்த ஈடுபாடு இருக்காது, இன்வால்மெண்ட் இருக்காது, பட்டும் படாமல் இருப்பீங்க. ஒரு கடமைக்கு ஒரு ஜெபம், ஒரு கடமைக்கு ஒரு பைபிள் ரீடிங், சர்ச்சுக்கு போனால் போதும், கரெக்ட் டைம்லாம் போவேன், போய் உள்ளே உட்காந்து ஆமீன் போட்டோன்னு வந்துடுவோம் என்று தான் தொட்டு தொடாமல் இருப்பீங்களே தவிர, ஆண்டரோடு கூட இருக்க, யூ வில் லூஸ் யுவர் இன்டிமேசி வித் காட், தேவனோடு இருக்கிற அந்த ஐக்கியத்தை நீங்கள் விட்டு விடுவீர்கள். அது என் ஆண்டவருக்கு பயங்கர கோபத்தை உண்டாக்கும், வருத்தத்தை உண்டாக்கும், கோபத்தையும் உண்டாக்கும். இது எப்படின்னா, ஆண்டவர் ஆசை காட்டி மோசம் பண்ணுறோம் மாதிரி, ஆசை காட்டி மோசம் பண்ணுறோம். ரட்சிக்கப்படும் போது, ஞானஸ்நானம் எடுக்கும்போது, பின்னோக்கே நான் பெரிய பாட்டெல்லாம் பாடி, வாழ்வானாலும் சாவானாலும் சிலுவை என் முன்னே உலகம் என் பின்னேன்னு பாட்டெல்லாம் பாடி பேப்டிசம் எடுத்து தொட்டிலிருந்து வெளியே வர்றோம், கர்த்தர் அதை நம்புகிறார், கர்த்தர் ஒரு குழந்தையை போல நம்புகிறார். நம்ம சொல்ற ஒவ்வொரு வாக்கையும் ஆண்டவர் இன்றைக்கும் குழந்தையை போல நம்புகிறார். குழந்தைன்னு என்ன மீனிங் தெரியுமா? ஒரு அப்பா ஒரு குழந்தைகிட்ட, அப்பா வெளியே போயிட்டு வரும்போது உனக்கு சாக்லேட் வாங்கிட்டு வரேன் சொன்னால், அந்த குழந்தை அப்படியே நம்பும், அப்படியே நம்பும். எத்தனை மணி நாளும் தூங்காமல் காத்திருக்கும், கேட்ட சொல்லும், அப்பா எனக்கு சாக்லேட் வாங்கிட்டு வரேன்னு சொன்னாங்க. அது எப்படி நம்புகிறதோ, நீங்கள் ஒவ்வொரு முறை கொடுக்கிற வாக்கு, ஒவ்வொரு புது வருஷத்திலும் நாம் கொடுக்கிற வாக்குகள், எவ்வளோ ரெசல்யூஷன்ஸ் ஆண்டவர்கிட்ட சொல்கிறோம், இந்த வருஷம் அப்படி இருப்பேன், இப்படி இருப்பேன், அதை செய்வேன். கர்த்தர் குழந்தையை போல நம்புகிறார். அதற்கு பிறகு நம்பிக்கை துரோகம் செய்கிறோம். கணவன் மனைவி திருமணத்தின் போது உடன்படிக்கை செய்கிறோம், மனைவி சொல்லுகிற அந்த வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவேனத்திலும் மரண நம்மை பிரிக்கிறவரை பிறர் முகம் காணாமல் நான் உனக்கு உண்மையாயிருப்பேன் மனைவி சொல்வதை கணவன் குழந்தையை போல நம்புகிறான். கணவன் சொல்லுகிறத மனைவி குழந்தையை போல நம்புகிறாள். அந்த மாதிரிதான் சார் ஆண்டவர் நம்ம ஞான ஸ்நானம் எடுக்கும் பொழுது நாம் எடுக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் கவனிக்கிற. காலாட்டது உட்கார், ஒழுங்க ஆண்டவர் கவனிக்கிறார். என் பிள்ளை வாக்கு கொடுத்திருக்கிறான், செய்வான். என் மகன் என் கூட இருப்பேன் வாக்கு கொடுத்திருக்கிறான், செய்வா, நம்புகிறார். நாமோ பழைய பாவத்துக்கு பின்னாடி ஓடி போய் ஆண்டவரை மறுதளித்து, இல்லை சூழ்நிலைகளால் பயங்கர டைட்டு, காலையிலே வேலைக்கு போனால் நைட்டு தான் வர முடியும், ஜெபம் பண்ணவே டைம் இல்லாம், திங்கிறதுக்கு டைம் இருக்குது, குளிக்கிறதுக்கு டைம் இருக்குது, ட்ரெஸ் மாற்றுறதுக்கு டைம் இருக்குது, ட்ராவல் பண்ண டைம் இருக்குது, ஜபத்துக்கு மட்டும் டைம் இல்லைல்ல. எப்படி சார் கர்த்தர் நம்புவார்? உனக்கு வேலை ஃபுல்லாக பிஸியாக இருக்கேன் பிரதர், எனக்கு டைமே இல்லைன்னா நீ சாப்பிடவே கூடாது,
துணியை மாத்த கூட குளிக்க கூடாது சார், பல்லு கூட நீ வளக்கூடாது. அப்படி இருந்தா நீ ஜெபம் பண்ணாம இருந்த கத்தர் ஏத்துக்குவாரு. ஜபத்தை தவிர எல்லாம் செய்யறோம், வேத வாசிப்பை தவிர எல்லாம் செய்கிறோம். 1000 டெக்ஸ்ட் எடுத்து வாசிக்கிறோம், டெய்லி மெயிலு மெயிலை பார்க்குறோம், மெசேஜை பார்க்குறோம், வீடியோ பார்க்குறோம், அதை பார்க்குறோம், நோண்ட தெரியுது இந்த புக்கை தொட முடியலையே. அப்போ உனக்கு டைம் இருக்குதுல்ல, அங்கே போகிறதுக்கு டைம், டி நகருக்கு போகிறதுக்கு டைம், ஷாப்பிங் போக டைம், அங்கே போக டைம், சர்ச்சுக்கு போகிறதுக்கு மட்டும் டைம் இல்லை. அது மனுஷன் நம்புவான், கத்தர் நம்ப மாட்டார். உன்னை காப்பாற்ற எனக்கு டைம் இல்லைன்னு கத்தர் திருப்பி சொன்னால் நம்ம காலி. அதை அவர் சொல்ல எவ்வளோ நேரம் ஆகும், உன்னை ஆசீர்வதிக்க எனக்கு நேரம் இல்லை, உன்னை குணமாக்க எனக்கு நேரம் இல்லை, ஐ எம் சோ பிஸின்னார்னா முடிஞ்சது. திருந்துங்கள், பின்மாற்றத்திலிருந்து சிலுவை அண்டை ஓடி வாருங்கள். ஆண்டவர் கரத்தை இறுக பிடித்து கண்ணீரோடு மனம் திரும்புங்கள். கத்தர் சொல்ல திரும்பும் மனம் திரும்ப வாசிங்க. 2 பேதுரு 2 பீட்டர் சாப்டர் 2, 2 பேதுரு 2 அதிகாரம் 20 முதல் 22 வசனங்கள். கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே, அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பின, உலகத்திற்கு உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பின, தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கி கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவர் திருப்பி அந்த பாவத்துல சிக்குண்டு அவர்கள் ஜெயிக்கப்பட்டால், மறுபடியும் அவர் சிக்க ஜெயிக்கப்பட்டால் அவர்களுடைய முன் பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடுள்ளதா இருக்கும். அடுத்த வசனம் பாருங்க, அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனை விட்டு விலகுவதை பார்க்கிலும் அதை அறியாதிருந்தார்கள் ஆனால் அவர்களுக்கு நலமாயிருக்கும். அதுக்கு அவன் ரட்சிப்பே பெற்றுக்கொள்ளாம ஆண்டவர் அறியாமையே வாழ்ந்திருந்தா கூட அது அவனுக்கு நலமா இருந்திருக்கும். ஆனால் அவன் ஆண்டவர் அறிஞ்சு அவரோட உடன்படிக்கை பண்ணி எல்லாம் பண்ணிட்டு பின்வாங்கி போறவன். 22 வசனம், நாய் தன் கக்கினதை தின்னவும் கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே புரளவும் திரும்பினது என்று சொல்லப்பட்ட மெய்யான பழமொழியின்படியே அவர்களுக்கு சம்பவித்தது. பின்வாங்கி போனவர்கள், அவங்க ஆண்டவர் அறியாம இருந்திருந்தா கூட அவங்களுக்கு நலமா இருக்கும்ன்ற துரோகம் அது. இப்ப ஒரு இடத்துல ஒரு கல்யாணம் நடந்தது, ரெண்டு பேரும் வீடெல்லாம் பார்த்து தான் கல்யாணம் பண்ணாங்க. கல்யாணம் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கேர்ள் வந்து அந்த பையன்ட்ட முதல் நாள்லேருந்தே ஒரு டிஸ்டன்ஸ் கீப்பப் பண்ணுது. அவனை ஏதாவது சொல்லி காரணம் சொல்லி அவனை ரூமுக்குள்ளே வர விடுறதில்ல. அப்படியெல்லாம் பண்ணி கடைசியில் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன் போயிடுச்சு. அப்புறம் அங்கே போயிட்டு சொல்லிட்டாங்க, என் மகன் அவங்களை வேணான்ட்டான், அவனை வேணான்ட்டான் சொல்லிட்டா டிவோர்ஸ் அப்ளை பண்ணலாம். ஏன் என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை சொல்கிறது எதுவுமே ரீசனபிளே இல்லை, எல்லாமே போய். ஏன்னா அந்த குடும்பம் எனக்கு நல்லா தெரிஞ்ச குடும்பம், எல்லாமே போய் இப்போ டிவோர்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு அவள் சொல்கிறா. இந்த பையன்ட்ட கேட்டால் அந்த பையன் அப்பாவே இப்போவும் இல்லை எனக்கு அவள் தான் வேணுன்றான், பரவாயில்ல நான் சேர்ந்து வாழ்கிறேன்றான். இப்போ கோர்ட் வரைக்கும் போய் அவங்க சொல்லிட்டாங்க என்னென்ன மோக்கே இதெல்லாம் போட்டு கடைசியில் கோர்ட் நீங்கள் கோர்ட்டில் போய் மியூச்சுவல் பண்ணிக்கிட்டு அவங்க விட்டாங்க. ஸோ இந்த பெண் வன்கொடுமை இது, அதில் அவள் கம்ப்ளைண்ட் பண்ணி அங்கே கூப்பிட்டு விசாரித்ததில் இவன் மேலே தான் ரைட்டுன்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ அந்த பொண்ணை கண்டித்தாங்க, ஏன் இப்படி போய்யா இது பண்ணுறேன்னு சொல்லிட்டு, நீங்கள் கொடுத்தலாம் நீங்கள் கொடுத்துருங்க, நீங்கள் கொடுத்தலாம் நீங்கள் கொடுத்துருங்கன்னு சொல்லி. சரி ஓகே, இப்போ என்ன எல்லாருடைய கேள்வி, இவர் செய்கிற காரியத்தை பார்க்கும்போது வேறு ஏதோ ஒரு பையன் கூட இவர் லவ் பண்ணுறாங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ அவங்க வீட்லேயும் ஒரு கேள்வி என்ன, இப்போ மாப்பிள்ளை வீட்லையாப்பா இதனை முதல்லே சொல்லக்கூடாதா, நான் ஒரு பையனை லவ் பண்ணுறேன் வேண்டான்னு சொன்னால் இவன் ஒழுங்காக வேற எங்கேயா போயிருப்பான். அதையும் மறைச்சி தாலியை பிடிச்சி இதுக்கு சத்தியமும் பண்ணி இப்போ கடத்தில் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் மாட்டேன் உனக்கு மண்டையில் ஏதாவது இருக்குதா, இத்தனை லட்சம் செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி 900 பேரை கூப்பிட்டு அந்த கல்யாணத்துக்கு இப்போ எல்லாருக்கும் முன்னாடி அசிங்கப்படுத்தி இவ்வளோ பணத்தை செலவு பண்ணி ஒரு கல்யாணத்தை பண்ணினோம், முதலேறினா பிடிக்கலைன்னா பிடிக்கலன்னு முதலே சொல்ல வேண்டியதானே. இந்த மாதிரி ஒரு பையனை லவ் பண்ணுறேன் வேணாம் அந்த கல்யாணம் சொல்லியிருக்கலாமே, நியாயமா இல்லையா அந்த கேள்வி, நியாயமா இல்லையா சொல்லுங்க. இதைத்தான் கத்தர் கேட்குறாரு நம்மகிட்ட, உனக்கு பாவம் தான் ரொம்ப பிடிக்கும்னா நீ ரசிக்க படாமல் இருந்திருக்க வேண்டியதானே. ஏன்ட்ட வந்த என்னை கூப்பிட்டு நான் உன்னை ரத்தத்தால் கழுவி என் மனவாட்டியாக மாற்றினேன்,
நம் பிள்ளைகள் மட்டுமல்ல மனவாட்டிகள், மணவாளன் வரப்போகிறார். நான் என்னுடைய பிரைட் என்னுடைய பிரைடாக வச்சுருக்கிறேன், மனவாட்டியாக வச்சுருக்கிறேன். திருப்பி அந்த கள்ளக்காதலன் உலகத்தின் அதிபதியாகிய பிசாஸ், இவ்வளோ நாளும் அவன் கூட தான் இருந்தேன், பிறந்ததுலேருந்து அவன் கூட தான் இருந்தேன். அவனை வேண்டான்னு சொல்லிட்டு தான் என்கிட்ட வந்து என்னை மேரேஜ் பண்ணேன். சிலுவையில் வந்து என்னை மேரேஜ் பண்ணி என்னை மனவாளனாக ஏற்றுக்கிட்டேன், நான் அவனை மனவாட்டியாக ஏற்றுக்கிட்டேன். திருப்பியும் அந்த பழைய பாவத்துக்கு போவேன்னு என்னை விட்டுட்டு போறிய துரோகம் அல்லவா? அதுக்கு நீ அவங்க கூட இருந்திருக்கலாம்ல. எதுக்கு வந்து என்ன ஆசை காட்டுறேன்னு கத்தர் இந்த வார்த்தைகளை கேட்கிறார். அவர் வேதனையோடு சொல்றார். எபிரேயர் 6 Hebrews 6:4-6. ஏனெனில் ஒருதரம் பிரகாசிப்பிக்கப்பட்டும் பரம இவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல்வார்த்தையையும் இனி வரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் அவமானப்படுத்துகிறபடியால் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் ஒரு சான்ஸ் கொடுக்கிறாரு, திரும்பும். ஆதியில் கொண்டிருந்த அன்பை செய்யும்படி திரும்புன்றார். உன் பின்மாட்டத்திலிருந்து திரும்பு. பேதுரு மறுதலித்தான். ஆண்டவர் மேல் சொன்ன சச்சாவிலும் உம்மோடு வருவேன்னு சொன்ன ஒரே சீஷன் பட்டயத்தை கண்ட உடனே ஓடி போயிட்டான், மறுதளிச்சான். யாருனே தெரியாது இயேசுநாதர். ஆனால் ஆண்டவர் அவனை விடலை. அதுக்கப்புறம் உயிர் தெளிந்த பிறகு அவன் போயிட்டான், மீன் பிடிக்க போயிட்டான். என் ஆண்டவர் அவனை அழைத்து மாபெரும் அப்போஸ்தலனாக என் ஆண்டவர் கிருபையாய் பயன்படுத்தினார். அவர் நெறிந்த நாணலை முறியாதவர், மங்கி எறிகிற திரியை அணையாத ஆண்டவர். நீ மீண்டும் திரும்பினால் உன்னை பிரகாசிக்க பண்ணுவார். அல்லேலூயா. அவன் மனம் திரும்பினான். ஆண்டவர் உடனே அவனை ஏற்றுக்கொண்டார். துரோகியை போன்னு அனுப்பலை, அவனை ஏற்றுக்கொண்டார். பழசெல்லாம் மறக்கிற ஆண்டவர் நம்ம ஆண்டவர். நம்ம ஆண்டவருக்கு மறதி ஜாஸ்தி, அதுதான் நமக்கு பிளஸ் பாயிண்ட். அவர் மறதியில் இருக்கிறனால தான் நம்ம உயிரோடு இருக்கிறோம். நம்ம பண்ண ஒவ்வொன்றையும் அவர் ஞாபகம் வச்சுருந்தா தொலைஞ்சு போயிருப்போம் நம்ம. ஆண்டவர் பழவிகளை மறக்க, மன்னித்து மறக்கிற தெய்வம். பேதுரு ஒரு ஃப்ரெஷ்ஷாக எடுத்தார், மீண்டும் அழகாய் உருவாக்கினார், அபிஷேகம் பண்ணினார், வல்லமை வரங்களை கொடுத்தார், கிருபையாய் பயன்படுத்தினார். கடைசி மூச்சு வரை அரணுக்கு திரும்பினான், கத்தர் பயன்படுத்தினார். அல்லேலூயா. பின்மாடந்து வாங்க, திரும்ப ஜபத்தை ஆரம்பிங்க. 1 திரும்ப ஆரம்பிங்க, ஜபத்தை ஆரம்பிங்க, பைபிள் ரீடிங் ஆரம்பிங்க, உங்கள் பரிசுத்த வாழ்க்கையை ஆரம்பிங்க, விசுவாச வாழ்க்கையை ஆரம்பிங்க, ஊழியத்தை ஆரம்பிங்க. எதெல்லாம் ஆவிக்குரிய காரியத்தை நிறுத்தினீர்களோ எல்லாவற்றையும் இன்று முதல் நாள் இரவில் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஆண்டவரே சொல்லுங்க, இன்று நான் அதை துவக்குகிறேன் ஆண்டவரே, இனி உம்மை விட்டு நான் விலகுவதில்லை அப்படின்னு வாக்கு கொடுத்து ஆண்டவர் பாதத்தில் வாங்க. ரெட்டிப்பான நன்மையை இன்றைக்கே கத்தர் தருவார். கைகளை மையத்தை அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசியாக 3, எதிலிருந்து நாம் திரும்ப வேண்டும் என்று தேவன் சொல்லுகிறார். ரோமர் 12:11. கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். கைகளை வைத்து ஆமென் சொன்னால் அல்லேலூயா. 3, எதிலிருந்து புறப்படுங்கள்? அசதியிலிருந்து புறப்படுங்கள். அசதியானது, அசதினா என்ன அர்த்தம்? நெக்லிஜென்ஸ். அப்புறம் பார்த்துக்கலாம், அப்புறம் ஜெபம் பண்ணலாம், அப்புறம் பைபிள் வாசிக்கலாம், அப்புறம் ஊழியத்துக்கு போகலாம், அப்புறம் சர்ச்சுக்கு போகலாம். இந்த வாரம் முடியல, அடுத்த வாரம் போய்க்கலாம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் மட்டும் அசதி, மற்ற எல்லாத்துலேயும் சுறுசுறுப்பாக இருப்பாங்க. உடனே உடனே அதை செஞ்சிருவாங்க. ஆனால் ஆவிக்குரிய காரியத்தில் மட்டும் போஸ்ட்போன் பண்ணுவாங்க. அடுத்த வாரம் பார்த்துக்கலாமே, இந்த வாரம் சாப்பிட்டுலாம், அடுத்த வாரம் ஃபாஸ்ட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி ரொம்ப பிஸியாக இருக்கிறோம், நாளைக்கு 2 சேர்த்து வாசித்தரலாம். இன்றைக்கி நம்ம ரொம்ப பிஸி, நாளைக்கு 1 சேர்ந்து ஜோம் பண்ணிடலாம் அப்படின்னு அப்படி ஈஸியாக போஸ்ட்போன் பண்ணும். கத்தது அது அசதி, அது ஆபத்து. ஆவிக்குரிய அசதி என்பது பயங்கரமான ஆபத்து. வாசிங்க நீதிமொழிகள் 6:10-11. 6:10-11.
தூங்கட்டும் இந்த காலையில் நாலு மணிக்கு ஒரு தூக்கம் வரும் பாருங்க. அப்படியே இந்த ரெண்டு தொடக்கி நடுவில் கையை முடக்கிட்டு நம்மளை அந்த எனக்குலாம் அந்த பொசிஷன் வரும்போது இந்த வசனந்தே ஞாபகம் வரும். எவ்வளோ அனுபவிச்சு எழுதியிருக்கிறார் பாரு. இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் நேரம். மணி என்ன அது? அஞ்சே கால் தான். அஞ்சரை கிளம்பி தூங்கணும். அஞ்சரையா? அஞ்சே முக்கால். அஞ்சே முக்காலா? ஐயோ டியூட்டிக்கு டைம் ஆயிடுச்சு. ஆறு மணி. இன்னும் கொஞ்சம், ஏய் டைம் ஆச்சு எழும்பு, இன்னும் கொஞ்சம் நேரம், ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு எழுப்புறியா? அந்த மாதிரி ஆள் எழுப்பி எழுப்பாதீங்க, அப்படியே விட்டுருங்க. நான் சில இதெல்லாம் வித்தியாசமாக சொல்லுவேன். சர்ச்சில் ஒரு கிறிஸ்டியன் இருந்து அவன் சர்ச்சுக்கு பைபிள் கொண்டு வரலைன்னா பக்கத்தில் இருக்கிற ஆள் அந்த பைபிளை அவனுக்கு காட்டாதீங்கன்னு. அவர் பக்கத்து பைபிளை நம்பி வருவார். அது நம்மையா? அதான் கொண்டு வரும். அதை அப்படி பார்த்துக்கலாம். ஒரு பைபிளும் காட்ட, உன் பைபிளை நீயே பாருன்னு. அந்த மாதிரி தான் சொல்லேன். தூங்கினாங்கன்னா விட்டுரு. மறந்துட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லி முடிச்சிருக்கு கடைசியில். அதுக்கப்புறம் நாளைக்கு அதுவே எழும்பிடும். இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ. எஸ், செய்யலாம். ஆனால் என்ன நடக்குமா? அப்புறம் உன் தரித்திரம். ஆமாம், ரோட்டில் போகிற வீட்டுக்குள்ளே வந்து தண்ணி கேட்குற மாதிரி வீட்டுக்குள்ளே என்ன வரும்? இது வீடு இல்லை, இது ஆவிக்குரிய தரித்திரம் உள்ள வரும். அப்புறம் வறுமை ஆயுதம் அணிந்தவனை போல அவனை விரட்ட முடியாது. மிலிட்ரிக்காரன் உள்ள வந்தா விரட்டிடுவியா? சாதாரண ஒருத்தனை வந்து அடிச்சு விரட்டலாம். மிலிட்ரிக்காரன் வரான், தொப்பி கிப்பி எல்லாம் போட்டு கையில் துப்பாக்கியோட விரட்டுவியா? வறுமை எப்படி வருமா? ஆயுதம் அணிந்தவனை போல வறுமை. என்ன வறுமை? ஆவிக்குரிய வறுமை. விசுவாசமே இல்லை பிரதர், ஜபிக்கவே முடியல பிரதர், வாசித்த தூக்கமா வருது பிரதர், ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது பிரதர், இந்த பரிசுத்தமாக வாழணும் பார்க்குற முடியல பிரதர், எல்லாம் முடியலை, இல்லை இல்லை இல்லை. இந்த தரித்திரம் எப்போ வரும் தெரியுமா? நீ ஆவிக்குரிய நித்திரையில் இருந்தால் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உனக்குள்ளே வந்துடும். மிலிட்ரிக்காரன் தூங்கினானா, பார்டரில் இருக்காங்களே பிஎஸ்எஃப் இருக்காங்களே அவங்க தூங்கினாங்கன்னா எதிரி நாட்டுக்காரன் உள்ளே வந்துடுவான். அதை தூங்கி வழி இது வாங்கடா உள்ளன்னு அவன் விழிப்பாக இருப்பான். 24 hours விழிப்பாக இருக்கிறவன் தான் பிஎஸ்எஃப். அவன் ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளைகள், நமக்கு ஒரு எதிரி இருக்கிறான் பிசாசு. அவன் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் உள்ள நுழைஞ்சு ஒவ்வொன்றையும் முடக்க பார்க்குறான். நம்ம விழிப்பாக இருக்கணும். அவன் ஜெபிக்காதன்னு சொன்னால் நம்ம ஜெபிக்கணும். பைபிள் வாசித்து போதும்னு அவன் மனசுக்குள்ளே பேசுனா இன்னொரு அதிகாரம் வாசிக்கணும். சர்ச்சுக்கு அப்புறம் போகலான்னு சொன்னால் இமிடியேட்டாக கிளம்பணும். அவன் எல்லாமே ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நெகட்டிவாக சொல்லுவான். அவன் நோ சொல்கிறதெல்லாம் நம்ம எஸ்ன்னு முடிக்கணும். கை வைத்தாமன் சொல்லுங்கள். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அப்போ இந்த அசதி, ஆவிக்குரிய அசதி என்பது மகா பெரிய ஆபத்து. எபேசியர் 5:14 வாசிக்கிறோம், தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழும்பு, அப்பொழுது கிறிஸ்துவனை பிரகாசிக்க பண்ணுவார். தூங்குறான் ஒருத்தன், எங்க தூங்குறான் தெரியுமா? டெட் பாடி கூட போய் தூங்கிட்டு இருக்கிறான். தூங்குகிற நீ எங்க இருந்து எழும்பணுமா சொல்லுங்களேன். மார்ச்சரியில போய் தூங்குறான். பக்கத்துல எல்லாம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இருக்காங்க. அது இருக்குது, அதுதானே பாடி. அப்படி தானே சொல்லுவோம், உயிரோடு இருக்கிற மாதிரிக்கு தான் அவரு அவா, அவரு அவா. செத்ததுக்கு அப்புறம் அது அது அங்கவை. பாடி வந்துடுச்சா? அதை எடுத்துட்டு போயிட்டாங்க. இப்போ தான் பாடி எடுத்துட்டு போனாங்க. அதை புதைச்சாச்சு. எதை புதைச்சாச்சு? அதை புதைச்சாச்சு. ஆனால் அது வந்து இந்த உயிர் உள்ள இருக்கிறவங்க பண்ற பந்தா. நான் யார் தெரியுமா? நான் என்ன ஜாதி தெரியுமா? எந்த ஊர் தெரியுமா? என் பட்டம் தெரியுமா? பதவி தெரியுமா? என் சம்பளம் தெரியுமா? வெங்காயம் தெரியும் கடத்துல? அதுங்கிற பேர் தான் உங்களுக்கு வரப்போகுது, எனக்கு வரப்போகுது. நான் ஒரு நாள் இறந்தேன்னா நீங்களாம் வருவீங்க, வரணும், வந்து கேட்கணும். அதை எடுத்தாச்சா? அதை எடுத்தாச்சா? எதை எடுத்தாச்சா? நான் எழுப்பி வந்துடுவேன், மரியாதை பேசுறேன்.
தேவனுடைய பிள்ளைகள் அசதி 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 ஆபத்து ஒரு 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 வாய்க்கால் வாய்க்கால் ஓரத்தில் ஒரு அந்த பரிசல் சொல்லுவாங்கள்ல ரவுண்டாக இருக்குமே பரிசல் கட்டப்பட்டிருக்கு அதில் அந்த பரிசல்காரன் தூங்கிட்டு இருக்கிறான் நல்ல காற்று இனிமையான காற்று அது அப்படியே மெதுவாக ஆடிக்கிட்டு இருக்குது இந்த ஆட்டத்தில் அவன் கட்டியிருந்த கயிறு அவ்வளவு அந்த பரிசல் அப்படியே அந்த ஆற்று வேகத்துக்கு மெதுவாக போகுது இதை பக்கத்தில் ரோட்டில் இருக்கிற ஜனங்கள் கண்டார்கள் அவனை எழுப்புறாங்க ஏய் ஏன்னா அதுக்கப்புறம் ஒரு ஒரு 100 மீட்டர் தாண்டி ஒரு பள்ளத்தில் விழுந்து போகும் அவன் பள்ளத்தில் விழுந்து செத்து போயிடுவான் எழுப்புறாங்க ஏய் பரிசல்காரா எலும்பு எலும்பு காது கேட்கல கல்லெல்லாம் எடுத்து எறிகிறாங்க அந்த பரிசல் மேலே எலும்பு கூடவே ஓடுறாங்க டே எலும்புடா டே எலும்புடா பள்ளம் வருதுடா டே எலும்பு எல்லார் கண்களுக்கு முன்பாக விழுந்து செத்தான் தேவ பிள்ளைகளை கத்தர் ஊழியர்கள் மூலம் உங்களை எழுப்புகிறார் எலும்பு சீவனை எலும்பு அசதியா இராத எலும்பு எலும்புன்னு அது அப்புறம் பார்த்துக்கலாம் வாலிப நாட்கள் முடியட்டும் கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் நீ போஸ்ட்போன் பண்ணிவோம் படகு போயிட்டு இருக்குங்கிறத மட்டும் மறந்துடாத ஒரு நாள் ஓட்டம் முடியும் பொழுது படகு பாதாளத்தில் விழும் அசதியாய் தூங்கினான் ஒருவன் அவன் பேர் சிம்சோன் வல்லமையுள்ள பாத்திரம் அபிஷேகப்பட்ட பாத்திரம் மகிமை மகிமையான பாத்திரம் அவ்வளவு அழகாய ஆண்டவனை உருவாக்கி பெயர் சொல்லி அழைத்து பிறப்பதற்கு முன்னாடியே அபிஷேகம் பண்ணி ஐயோ அப்படி வச்சிருந்தா இந்த மனுஷன் ஒரு தெளிலாளுங்கிற வேசியின் மடியிலே தூங்கினான் அசதி ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அசதி தேவனுக்காய் சிங்காசனத்திலே உட்கார்ந்து நியாயம் விசாரிக்க வேண்டிய நியாயாதிபதி இவன் வேலை பொம்பளை மடியில் போய் படுக்கிற வேலை இல்லை வருகிற ஜனங்களுக்கு நியாயாதிபதியாக இருந்து நீதி சொல்ல வேண்டியவன் நீதி அரசன் எங்கே போய் கிடக்கிறான் டியூட்டியை விட்டுட்டு பொம்பளை மடியில் போய் விழுந்து கிடந்தான் பைபிள் சொல்கிறது முடியை இழந்தான் அபிஷேகத்தை இழந்தான் கர்த்தரையே இழந்தான் கடைசியில் ஜீவனையும் இழந்தான் அசதியான தூக்கம் ஆவிக்குரிய நித்திரை ஆவிக்குரிய நித்திரை மற்ற எல்லாமே நமக்கு இன்பமாக இருக்கும் பாருங்களேன் சினிமா பார்க்கணுமா புது சினிமா வந்திருக்கா இன்பமாக உட்காந்துருப்போம் புதுசாக ஏதாவது ஒன்று பார்க்கணுமா யூடியூப்பில் யாருக்கிட்ட ஆர்வமாக பார்ப்போம் எங்கேயாவது ஒரு ஷாப்பிங் போகணுமா ஆர்வமாக கிளம்புவோம் அதெல்லாம் ஆவிக்குரிய வாழ்க்கை போய் வாங்க எல்லாம் ஜோம் பண்ணுவோம்னு கூப்பிடு அப்படி நமக்கு ஒரு தயக்கம் வருது பாருங்களேன் நான் உங்களுக்கு ஈஸியாக சொல்கிறேன் உங்கள் வீட்டில் யாராவது வந்து உட்காந்து அரு அருன்னு அறுத்தா சில பாட்டி வந்தாலே நமக்கு குழந்தை நடுங்க போச்சுடா வந்துட்டான் ஏன் முதல் நாள் ரொம்ப சந்தோஷமாக வாங்க வாங்க வாங்கன்ட்ருப்போம் அடுத்த நாள் இவன் எப்போ போவான்னு காத்திருப்போம் அப்படியே பார்த்து பார்த்து மணி 7 மணிக்கு வந்தவன் மணி 11:30 ஆயிடுச்சு உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறான்டா அந்த அக்கா வேறு திருப்பி ஆனால் இன்னொரு காஃபி போட்டுமா எம்மா புருஷன் பார்ப்பான் போரு விஷத்தை வச்சு கொடுறி அவனுக்கு காஃபி கொடுக்குறான் கெடுக்கிற விளைவா தான் திருப்பி அந்தாள் வர்றான்னாலே போதும் பிரதர் ஃப்ரீயாக இருக்க வீடு வரைக்கும் கொஞ்சம் வரலான் இருக்கிறேன்னு அவ்வளோதான் நாங்கள் இப்போ தான் அங்கே கிளம்புறோம் இங்கே கிளம்புறோம் இப்போ ஈஸியாக சொல்கிறேன் யாராவது அரு அரு அருன்னு அறுக்கிற ஒரு ஆள் வந்து ஒன்றும் இல்லாமல் பிரோஜனமே இல்லாமல் ஊருக்கதை உலக கதை அவனை பற்றி இவனை பற்றிலாம் பேசி அறுத்தானா அவங்க வந்தவன் வாங்க 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 கரெக்டாக வந்துட்டீங்க பிரதர் இப்போ தான் ஜோம் பண்ணலான்னு பாயை எடுத்தோம் வாங்க வாங்க நீங்கள் வந்துட்டீங்க வாங்க ஜோம் பண்ணலான்னு பாயை வீரீங்க அவன் பாருங்களேன் நெருப்பில் போட்ட புழு மாதிரி நெளிவான் அதை நீங்கள் நடத்துங்க இந்த வந்துடுறேன் நான் அந்த கடை வரைக்கும் விட்டுருங்க போட்டோம் திருப்பி வந்தான்னு வைங்க இப்போ தான் ஆரம்பிக்கிறோம் அவன் 12 மணிக்கு நைட்டு வந்தாலும் அட கரெக்டாக வேண்டி இப்போ தான் அப்படின்னு ஆரம்பித்தான் நாளைக்கு ரோட்டில் பாயை பார்த்தா கூட அந்த கடை பக்கம் போக மாட்டோம் எப்படி ஈஸி மெத்தட் பாருங்கள் இல்லைன்னா வராதிங்க அவன் எப்படி வேணும் வராதுன்னு சொல்கிறது அவங்க என்ன நினைப்பாங்க ஒன்று நினைக்கணும் பாயை வேறி ஒரு பைபிள் நடுவில் வை வாங்க பிரதர் வாங்க உட்காருங்க அக்கா வாங்க உட்காருங்கக்கா ஜோம் பண்ணுவோம் 2 நாள் சொன்னது பொம்பளம் வீட்டு ஏரியாக்கே வராது இந்த அட்வைஸை கொடுத்தனால 500 ரூபா காணிக்க தனியாக அனுப்புங்க ஆவிக்குரிய நித்திரை ஆவிக்குரிய நித்திரை சிம்சோன் எழும்பல சார் எலியா எழுப்பினான் எலியா போய் தூங்குறாரு நித்திரை அடைஞ்சிட்டாரு போய் இதுல உட்கார்ந்து இருக்கிறாரு சூரச்செடிக்கு அடியில் போதும் கர்த்தாவே என்னை எடுத்துக்கொள்ளும் என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளுங்க பாவம் போல பின்வாங்கி போய் ஓன்னு உட்காந்து அழுதுகிட்டு இருந்தாரு கர்த்தர் தட்டினாரு எழும்பு எலியாவை எழும்பு புடிசி இன்னும் நீ செய்ய வேண்டிய காரியம் இருக்குது போ எழுப்பினார் எழும்பினார் கர்த்தர் பயன்படுத்தினார் கடைசியில் பைபிள் சொல்லுகிறது ரதத்திலே எடுத்துக்கொள்ளப்பட்டார் அந்த எலியா கைகளை வைத்து ஆமன் சொல்றீங்களா இன்றைக்கு ஆண்டர் உன்னை சிம்சோனா பார்க்கிறாரு எலியாவை பார்க்கிறாரு நீ எலியாவா எழும்பணும்னு கர்த்தர் விரும்புகிறார்
அசதியை விட்டு எழும்பு. எந்த வேணா நீ எதில் வேணா கேர்லெஸ்ஸாக இரு. ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு நாளும் நீ கேர்லெஸ்ஸாக இருக்காத, அது மகாபெரிய ஆபத்து. அப்போ அதை விட்டு திரும்பி வா. எங்கே வா? அரணுக்கு வா. திரும்பி ஆண்டவர் ஏதோ வந்துட்டே, ஆண்டவரே திரும்பி வந்துட்டேன், அதே பவரோடு வந்திருக்கிறேன், திரும்ப என்னை பயன்படுத்தும் அப்படின்னு ஒப்புக்கொடு. திரும்ப என்னை உம்முடைய பிள்ளையாக மாற்றும். திரும்பி உற்சாகமாக என்னுடைய ஊழியத்தை செய்ய முடியும். அக்னியாய் என்னை நிறுத்தும். வேத வாசிப்பு அவைக்குரிய காரியத்தில் ஃபயராக இருக்க உதவி செய்யுங்க. நீங்கள் ஊழியம் பண்ணக்கூட அவசியம் இல்லை, இதை கேளுங்க. ஜப ஜபம்னா எனக்கு இன்பமாக வரணும், அப்படிப்பட்ட ஒரு அபிஷேக ஜப ஆவியான கொடுங்க. என் தலை நிறையா அந்த அபிஷேகத்தை ஊற்றுங்க. சும்மா குணமளிக்கிற வரத்தை கொடுங்க, தீர்க்க தரிசன வரத்தை கொடுங்கன்னு டைம் வேஸ்ட் பண்ணாது. வேஸ்ட். நமக்கு தேவை தேவ பிள்ளைக்கு தேவையான வரம் ஜப வரம். ஜபிக்கிறவனாக இருக்கணும் சார். ஆண்டோரோடு உறவாடாமல் நீ வரத்தை வாங்கி என்னத்தை பண்ண போகிற? உன் வரம நாளைக்கு உனக்கு பரலவும் கூட்டிகிட்டு போகுது. இந்த ஜபம் இருந்தால் எல்லாமே தானாக வரும். ஜபம் இருந்தால் வேலை கிடைக்கும், ஜபம் இருந்துச்சுன்னா ஆசீர்வாதம் வரும், ஜபம் இருந்துச்சுன்னா சுகம் கிடைக்கும், ஜபம் இருந்தால் ஆவிக்குரிய நன்மையும் கிடைக்கும், உலக நன்மையும் கிடைக்கும், ஜபம் இருந்தால் ஒரு நாள் பரலகமும் கிடைக்கும். வரத்தை வச்சு என்ன பண்ண போகிற? ஆண்டோட அதை கேட்க ஜபிக்கிற கிருபையை கொடுங்க. மன்றாட்டின் அபிஷேகம் ஜப ஆவி என் மேலே ஊற்றுங்கப்பா. அக்னியாக நான் நிற்கணும். எப்போ ஹாஸ்டலில் இருந்தாலும், காலேஜில் இருந்தாலும், ஸ்கூலில் இருந்தாலும், வேலையில் இருந்தாலும், வியாபாரத்தில், தொழிலில் இருந்தாலும், எங்கே இருந்தாலும் நான் அக்னியாக தேவனுக்கு முன்பாக நிற்க நான் அணைந்து போகக்கூடாது, பிரகாசிக்கணும். ஆமென் சொல்லுங்க. அப்படி நீங்கள் பிளான் பண்ணி ஆண்டோட இன்றைக்கி திரும்புனீங்கன்னா இரட்டிப்பான நன்மையை தருவார், இன்றைக்கே தருவார். ஸோ இந்த மூன்று காரியங்கள், ஃபர்ஸ்ட் பாவத்திலிருந்து மனம் திரும்பி அரணாகி ஆண்டவிட்ட வாங்க, ரெண்டாவது பின்வாங்கி போயிருந்தா அதெல்லாம் உதறிட்டு ஆதி அன்புக்குள்ளே திரும்பி வாங்க, இழந்து போன எல்லா ஆவிக்குரிய அனுபவங்களை மீண்டும் மீண்டும் துவக்குங்கள். மூன்றாவது அசதியாக, ஆவிக்குரிய வாழ்க்கையில் அசதியாக இருந்தீங்கன்னா இனி நான் அலர்ட்டாக இருப்பேன் ஆண்டவரேன் சொல்லி ஆண்டவிட்ட திரும்புங்கள். இரட்டிப்பான நன்மையை இன்று இரவு இதே ஸ்தலத்தில் கர்த்தர் கொடுத்து உங்களை திருப்தியாக்குவார். ஆமென்.